பின்னால் மிகப்பெரிய சதி வேலை இருக்கு. அது என்ன சதினாக்க, இந்தியாவில் பகிரங்கமா சொல்ல விரும்புறேன், பிஜேபி தலைவர் மறுப்பு சொல்லட்டும், இந்தியா முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு நுழைவுத்தேர்வு எழுதுறாங்க. சொல்ல போனா 43 லட்சம் பேரு ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நுழைவுத்தேர்வு எழுதுறாங்க. அது பல்வேறு அமைப்புல நடத்துறாங்க, ஏஐசிடிஇ, ஐஐடி, ஐஐஎம், அப்புறம் சிபிஎஸ்இ, நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் போன்ற பல்வேறு அமைப்பு நடத்துறாங்க. அதுல கணிசமான வருவாய் அவங்களுக்கு போகுது. அதெல்லாம் அரசு நிறுவனங்கள், அவங்க கான்ட்ராக்ட்ல பண்றாங்க. இப்ப இந்த ஆண்டு போன ஆண்டு எப்படி நீட்ல தேர்வு நடத்தினாங்க, ப்ரோ மெட்ரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க கம்பெனி தான் தேர்வு நடத்துது. அதுவே வந்து பாத்தீங்கன்னா சப் கான்ட்ராக்ட்ல விட்டு அது மேல முறைகேடு வந்துச்சு. இப்ப என்ன, 43 லட்சம் பேர் ஃபீஸ் கட்டுறாங்க, அது கோடிக்கணக்கான ரூபா. அந்த ப்ரோ மெட்ரிக் என்ற அமைப்பே வந்து நுழைவுத் தேர்வு நடத்துது, அதுவே கோச்சிங் கிளாஸ் நடத்துது, அதுவே ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குது. இது என்ன நியாயங்க? யாரு பேப்பரை திருத்துறாங்களோ அவங்களே வந்து எக்ஸாம் வைக்கலாமா? யாரு வந்து கோச்சிங் கிளாஸ் நடத்துறாங்க அவங்களே எக்ஸாம் வைக்கலாமா? இது என்ன முறை இது? அப்ப அவங்களே நடத்துறாங்க, அதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பொருள். இப்ப மத்திய அரசு என்ன பண்ணாக்க, பல்வேறு மாநிலங்கள் தனித்தனியா நுழைவுத்தேர்வு நடத்தினாங்க, பல்வேறு அமைப்புல காசு பிரிஞ்சு போயிருது. இப்ப டிசிஎஸ் டிசிஎஸ் போயிடும், வேற வேற அமைப்புல எடுத்து அதுக்கு போயிடும். அப்ப தேர்வை மையப்படுத்தி ஒருமுகப்படுத்தி தேர்வுல ஏகபோகமாக்குறாங்க, தேர்வுல வணிகமயமாக்குறாங்க. அப்ப அதற்காகவே மத்திய அரசாங்கம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அமைப்பை உருவாக்கி இருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே அருண்ஜேட்லி அதை அறிவிச்சாரு, போட்டித் தேர்வு நடத்துவதற்காகவே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ற அமைப்பு உருவாக்குறோம்னு சொல்லி அந்த அமைப்புக்காக மத்திய அரசாங்கம் இதுவரை 50 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கு. அடிப்படை கட்டமைப்பு உருவாக்குவதற்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய பள்ளிகளை வந்து அதுக்காக வந்து சென்டரா பயன்படுத்தும் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன நடக்க போனாக்க, அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலமாக அரசு நிதி ஒதுக்குது, அமைப்பு உருவாக்குது. ஆனால் அதன் மூலமாக கான்ட்ராக்ட் அடிப்படையில் தேர்வு நடத்தக்கூடியதெல்லாம் அமெரிக்க கம்பெனியா தான் இருக்க போகுது, ப்ரோ மெட்ரிக்கா இருக்கும் இல்ல வேற அமைப்புலா இருக்கும். அதற்காக என்ன பண்றாங்கன்னா, பன்னாட்டு நிறுவனம் ஒப்பந்தம் போட போறோம் சொல்றாங்க. இப்ப இடிஎஸ் என்ற ஒரு அமைப்பு அமெரிக்காவில இருக்கு, அந்த இடிஎஸ் என்ற அமைப்பு உலகம் முழுவதும் 5 கோடி பேருக்கு ஒவ்வொரு ஆண்டு நுழைவுத்தேர்வு நடத்துது, 150 நாடுகளில் நுழைவுத்தேர்வு நடத்துறாங்க, மிகப்பெரிய அமைப்பு. அப்ப அந்த அமைப்போட பேச்சுவார்த்தை நடத்துவதாக செய்திகள் வருகின்றன. அப்ப என்ன நோக்காது, நீட்டுக்கு விலக்கு கொடுக்க முடியாது, சமூகநீதி பாதித்தால் கவலை இல்ல, மாநில உரிமை பாதித்தால் கவலை இல்ல, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாதிச்சா கவலை இல்ல, இடஒதுக்கீடு பாதிச்சா கவலை இல்ல, தலித் மாணவி செத்தா கவலை இல்ல. ஆனா எதுக்காக கவலைப்படுறாங்க, இந்த வருவாய் பகுதியில் கவலைப்படுறாங்க, அமெரிக்க கம்பெனிகள் கவலைப்படுறாங்க, இதுதான் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம். எனவே தகுதி